ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்பி சீரீஸ் ஐஎம் லெஸ் மெடிடேஷன், பாகம் 57ங்க. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள்ங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்முடைய உடல், பௌதீக உடல் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 4 விதமான மற்ற சூக்ஷ்ம உடல்கள் இருக்கின்றன. பிராண உடல் இருக்கிறது, அதற்குள்ள எண்ண உடல், மனோ உடல் இருக்குது, அதுக்குள்ள புத்தியினுடைய உணர்ச்சி உடல்கள் இருக்கிறது, அதற்கும் கீழே வந்து அகந்தைன்ற பாவ உடல், நாட்டம் கொண்ட உடல், கவன உடல், இதுவும் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து அறியாமை உடல். இவைகள் எல்லாமுமே வந்து ஜடத்தோட வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு, புரியுதுங்களா? இப்போ வந்து சக்கரை வந்து மண்ணில் கொட்டி போச்சுன்னா பிரிக்க முடியுமா? ஒரு குவியல் மண்ணில் இல்லாட்டி மணல் இருக்கிற இடத்துல சக்கரை கொட்டி போச்சு, சக்கரையும் மணலும் அதே சைஸ் தான், கிட்டத்தட்ட மணல் துகளும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை போல் வந்து 5 கோஷங்கள்லேயும் வந்து சக்கரை போல் இருக்கிற ஆன்ம அறிவு பின்னி பிணைஞ்சு கிடக்கு. அதனால் வந்து இங்கே வந்து இதனுடைய சேர்க்கப்படும் பொழுதே வந்து என்ன ஏதுன்னே விளங்காத தன்மை தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கே வந்து முக்கியமாக ஆன்ம ஞான தேடல் வேணும். சதா வந்து உள்ளே திரும்பி இந்த பார்த்துக்கிட்டே இருக்கிற தன்மை வேணும். இந்த 5 நிமிட நானற்ற தியானம் பண்ணுற தன்மை வேணும். அப்போ தான் வந்து பௌதீக பகுதி வந்து அதுலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்தூல எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நான் சொன்ன உதாரணத்தில் வந்து மணலும் ஒரு ஸ்தூல பொருள், சர்க்கரையும் ஒரு ஸ்தூல பொருள், ரெண்டும் கலந்துடுச்சுன்னா அதை பிரிக்கவே முடியாது இல்லையா? அதை போல் வந்து ஆனால் இது வந்து அதிசூக்ஷமாக வந்து நாம் உடல் மயமாகவே உள்ள சூக்குமத்திலையும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணத்தில் வந்து எண்ணமாக இருப்பது வந்து ஸ்தூல பௌதீக காட்சிகளும் உணர்ச்சிகளும். உலகத்தினுடைய உலகம்னு சொல்லப்படுறதனுடைய வீடியோ ரூபமும் அதற்கு இட்ட பெயர்களான பெயர்களும் நாமங்களும் ரெண்டும் சேர்ந்து இங்கே வந்து மனமாக இருக்குது, மற்ற பிராணமய கோஷமாக இருக்குது, புத்தியில் இருக்கிற உணர்ச்சி மயமாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா 5 விதமான உடல்கள் வந்து இந்த பௌதிக உடலையும் சேர்த்து இதை இந்த பௌதிக உடலை ஆதாரமாக வச்சுக்கிட்டு உழன்றுக்கிட்டே இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் இங்கே வந்து இதில் வந்து நம்ம எதையுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து நம்பவே முடியாத ஏரியா, நம்பவே முடியாதுன்றது தான் இந்த நானற்ற தியானத்தினுடைய முக்கியத்துவம். இப்போ நீங்கள் பண்ண போகிற முக்கிய நானற்ற தியானம், 5 நிமிட தியானம், என்ன பண்ண போகிறீங்க? கண்ணை மூடிக்கிறீங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் உள்ளே பார்க்கும்பொழுது இருக்கிற அத்தனை கம்ப்ளீட் கோஷ்டியும் வந்து ஜட உணர்ச்சிகளை வந்து நானுன்னு அபிமானிக்க வைக்கிற 5 கோஷ அசைவுகள். இதை தவிர அங்கே வேற ஒன்றுமே கிடையாது. இந்த தெளிவுலையே வந்து வெறுமை வந்து இருந்துகிட்டே இருந்தோம்னா எண்ணம் எழாது, புத்தியில் தனி நாட்டங்கள் எழாது, பாவங்கள் எழாது, உடலாக கூட நம்ம வந்து உள்ள ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் 5 நிமிஷம் நல்லா பண்ண முடியும். அடிக்கடி பண்ண இவைகளெல்லாம் அந்நியத்துவம் பெறும். இந்த 5 விதமான கோஷங்களும் உடல்களும் உண்மையான நம்மளுடைய சொரூபத்தை விட்டு தானாகவே பிரிந்து விடும். நீங்கள் பண்ணுறதுனுடைய தீவிரத்தில் இது இருக்குது. ரொம்ப அற்புதமான 5 நிமிட நானற்ற தியானம். இதை அடிக்கடி பண்ணுங்கோ, நல்ல தெளிவு கிடைக்கும். சட்டு 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 சட்டுன்னு ஒரு ஆஸ்வாசம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், சாந்தம் கிடைக்கும். அந்த மாதிரியான சாந்த பிரதேசம், அமைதி பிரதேசத்தெல்லாம் நம்பி வந்து அம்மயமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி பண்ணுங்கள். அடுத்த நானற்ற 5 நிமிட தியானத்தில் சந்திப்போம். நல்லதுங்கய்யா.